ஏர்டெல்ல டேட்டாக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ரீசார்ஜ் பிளான்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கால் எஸ்எம்எஸ் எதுவுமே வந்து இருக்காது, கம்ப்ளீட்டா டேட்டா மட்டும் தான் வந்து இருக்கும். நீங்க டேட்டாக்காக மட்டுமே ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போற பிளான்ஸ் ஏதாச்சும் வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ டீடைலா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணியோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா 49 ரூபாய். 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறப்ப 6 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க, ஒரு நாள் வேலிடி. ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் அந்த 6 GB டேட்டா வந்து முடிச்சிடணும், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த பிளான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிடும். அதுக்கப்புறம் 148 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறப்ப 15 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க, வேலிடி பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங். அப்படின்னா என்னென்னா இப்போ அந்த 15 GB டேட்டாவை நீங்கள் என்றைக்கு கம்ப்ளீட்டாக முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு அந்த பிளான் ஆக்டிவில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ கம்ப்ளீட்டாக 15 GB முடிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானில் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் வந்து கொடுத்துருக்குறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் இந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் 118 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறப்ப 12 GB டேட்டா கொடுக்குறாங்க, இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் தான் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் 301 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப 50 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க, இதுக்கும் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி வந்து எக்ஸிஸ்டிங்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா விங்க் மியூசிக் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் 64 ரூபீஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 4 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க, இதுக்கும் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் தான். அதுக்கப்புறம் 29 ரூபீஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப 2 GB உங்களுக்கு டேட்டா வந்து கொடுக்குறாங்க, ஒரு நாள் மட்டும்தான் வந்து வேலிடிட்டி, ஒரு நாள் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிடும். அதுக்கப்புறம் 181 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க, டெய்லிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB டேட்டா வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வந்து வேலிடிட்டி, 30 டேஸ் வந்து வேலிடிட்டி, டெய்லிக்கும் வந்து 1 GB உங்களுக்கு டேட்டா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 98 ரூபீஸ்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 5 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க, இதுக்கும் வந்து வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் தான். இதில் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா விங்க் மியூசிக் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இதுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் 90 ரூபீஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ ஒரு நாள் தான் வந்து வேலிடிட்டி, 1 GB டேட்டா வந்து இந்த பிளானில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 58 ரூபீஸ்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறப்ப 3 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க, வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங், கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த 3 GB வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரி ஆகும். அதுக்கப்புறம் 149 ரூபீஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ 1 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க, வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெலோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்குது, எக்ஸ்ட்ரீமோட சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு அன்லிமிட்டடான டேட்டா வந்து கிடைக்குது, 2 டேஸ் வந்து வேலிடிட்டி. இந்த 2 டேஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏர்டெல் டேட்டாக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ரீசார்ஜ் பிளான்ஸ் பற்றி இந்த வீடியோவில் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ யூஸ் பிளான்ஸ்னா லைக் பண்ணிடுங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.